அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் கிரிப்டோ மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்து பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகேயா? ஸோ ஆல்ரெடி கவர்மெண்ட்டை 30% 1% டிடிஎக்ஸ் பண்ணதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி இருக்க ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் வந்து நாக்கு தள்ளிடுச்சு. இதில் வந்து 55% வந்து மாற்றலாம்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் வந்து பிஜேபி மெம்பர் ஒருத்தர் சுஷில் குமார் மோடி அப்படி அவர் கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து கிரிப்டோ பற்றி முதல்ல என்ன தெரியும் தெரியாது அப்படின்றது தெரியல, வாயில் வருதுன்றதுனால என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்றத மாதிரி நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஸோ இவங்க நமக்கு என்னமோ சாராயம் கச்சுறது மாதிரி, இல்லைனா வந்து ஏதாவது இவங்களை மாதிரி ஏமாத்திட்டு திரிக்கிறது மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வந்து போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க வாயில் வந்ததெல்லாம். ஓகேயா? ஏதாவது ஒருத்தவங்க ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் வந்து எடுக்கிறது, அதுவும் 4-5 மாதமாக மார்க்கெட் டவுனில் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று நீ சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட விடமாட்டானுங்க போல இருக்குது. ஓகேயா? ஸோ அது இருக்கட்டும். ஸோ ஆனால் மேக்ஸிமம் அதெல்லாம் வராது, அதுக்கெலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ எதுக்கு எப்படி நம்ம வந்து இதை எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம 30% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் அதெல்லாம் வந்து ட்விட்டர்லாம் போட்டுட்ருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா 55%னு சொன்னோன்னா, ஓகே இவங்க நம்ம ஏதாவது சொன்னால் 55% மாற்றிடுவானுங்க, அப்போ நம்ம அமைதியாக விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 30%ல வந்து இவனுக்கு தொல்லை பண்ண மாட்டானுங்க. ரொம்ப பேசினா 55% வந்து மாற்றிடுவோம், அதனால் பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்காக இருக்கும் போல இருக்குது. ஓகேயா? ஸோ அதிகமாக நம்ம வந்து பேரம் பேசுவோம் பார்த்தீங்களா, 30, 40, 50 சொல்லிட்டு. சரி 55, சரி ஓகே ஓகே நான் 30 கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கணக்கில் மீன் கடை வியாபாரம் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவனுங்களை இது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இவனுங்களை ரெகுலேட்டும் பண்ண தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போவும் ரெகுலேட் வந்து நம்ம பண்ணலை, கவர்மெண்ட் கேம்லிங் மாதிரி தான் வந்து எடுத்துக்கு. கேம்லிங் ரெகுலேஷன் பண்ணாமலே இவங்க 30% கேட்குறாங்க. ஓகே, பண்ணாங்கன்னா 90% எங்களுக்கு, 10% உங்களுக்குன்றவங்க போல இருக்குது. ஓகே, ஸோ அது விட்டுருவோம். ஸோ நீங்கள் போடுங்க, என்ன வேணாலும் போடுங்க. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ராப்பரான கைடன்ஸில் எப்படி நம்ம டேக்ஸு பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து பண்ணுறதுக்கு வழிகள் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும், அது நல்லபடியாக நம்ம பண்ணலாம். சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் இந்த டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ பேனிக் ஆகாதீங்க, பேனிக் ஆகக்கூடிய ஒரு நியூஸ் கிடையாது இது. சும்மா வந்து பயமுறுத்துவானுங்க, இதை பேஸ் பண்ணி ஒரு இன்றைக்கி 1 or 2 days வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு இறங்கும். ஸோ மார்க்கெட் வந்து ப்ராபப்ளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குன்னா ரொம்ப சென்டிமெண்ட் படாமல் ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ராஃபிட்டை கொஞ்சம் வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துகிட்டு லாங் டைம் ட்ரேடருக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஷார்ட் பீரியட் 1 வாரம் 10 நாள் 1 மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் அது வச்சுருக்கோமோ அந்த வச்சிருக்க அமௌண்ட்லேருந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ 1.5 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ 50,000 ப்ராஃபிட்டில் இருக்குன்னா அதில் ஓரளவுக்கு சேல்ஸ் பண்ணி வச்சுட்டு 50,000 ரூபாய் வந்து அதுலேயே வச்சுட்டு இருக்காமல் காயின் வாங்காமல் அந்த 50,000 ரூபாய் எடுத்துருங்க, அந்த 1 லட்சம் ரூபாய் மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா 1/4 அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பொதுவாக இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க, 1/4 ரேஞ்சில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ மேபி அதை வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க, அதுலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதுக்கு 30% கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வச்சுருக்க ப்ராஃபிட்டுக்கு சேல்ஸ் பண்ணி வித்ரா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு 30% போகாது. தயவு செஞ்சு 1/4 அப்புறம் பண்ணிடாதீங்க, முன்னாடியே வர ப்ராஃபிட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மேபி இந்த மார்க்கெட் கொஞ்சம் லைட்டாக டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப நெகட்டிவ்லாம் கிடையாது. ஓகேயா? ஸோ லைட்டாக ஒரு டவுன் டிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா டேக்ஸ் வந்து 30% போடுறாங்க அப்படின்னும் போது இப்போ நடக்கிற மாதிரி வந்து பை செல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நடக்காது. ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் வித்தியாசத்துலேயே பை செல்லுன்றதுலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. சரியா? உதாரணத்துக்கு 94.70, ஏன்னா அது ஏஆர்கே காயினா, ஓகே இது வாங்கிட்டு ஒரு 2 பாயிண்ட் வித்தியாசத்தில் சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போது டேக்ஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்மிடியேட்டாக நம்ம பக்கத்து பக்கத்தில் சேல்ஸ் போட மாட்டாங்க, ஏன்னா 30% வந்து அவங்க ப்ராஃபிட்லேருந்து பிடிக்கிறதுனால போட மாட்டாங்க. இன்னும் டிடிஎக்ஸ் வந்து ஜூலை மாதத்துக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தம் எப்படி தெரியுமா, இவங்க ஆசைப்பட்டது கிரிப்டோ அசெட்டு. ஸோ கிரிப்டோ அசெட்டு மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம், தவிர ரெகுலர் ட்ரேடு, இன்ட்ராடே பண்ணுறது, ஸ்விங் ட்ரேடு, அது இதெல்லாம் நம்ம ட்ரேடுலாம் சொல்கிற ட்ரேடுன்ற வார்த்தைக்கு இடம் இல்லாமல் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலை தான் இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ என்னென்னா ரெகுலர் ட்ரேட் பண்ணாமல் வாங்கி வச்சோமா பேசாமல் 1 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் டேக்ஸா, ஓகே 1% எடுத்துக்கோ, 30% ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு வழி இல்லாமல் மிச்சி மிதி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெகுலர் ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு முடியாது. ஓகே, இப்போ லாங் ரன்னுக்கு நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு ப்ராஃபிட் வந்து தான் எடுக்க முடியும். ஸோ அடுத்து என்ன காயின் வாங்கலாம் அப்படின்றது தனியாக ஒரு வீடியோ போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.